ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விளாக் விண்டோ. நான் உங்கள் அபிஷேக். எல்லாத்துக்கும் முதல்ல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு சூப்பரான ஒரு விளாகோட வந்திருக்கேன். அது என்ன விளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கூலான ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம் கோயம்புத்தூரில் இன்றைக்கி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நம்ம ஃபன்னான திங்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லொக்கேஷன் அரைவ் ஆயாச்சு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபாவி சுப்பிரமணியர் கோயில். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆனைக்கட்டி இந்த ஊட்டி அதோடய மேற்கு தொடர்ச்சியோட மலையில் லொக்கேட்டாக இருக்க ஒரு சின்ன கோயில் தான் இது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, மலையோட அடிவாரத்தில் வந்துட்டு லொக்கேட்டாக இருக்குது இந்த கோயில். ஸோ நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போக முடியாது, கொரோனானால் வந்துட்டு இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, சூப்பரான லொக்கேஷன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. வாங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனாக பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நண்பர்களே, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயில். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, கீழே இந்த வழியில் இருக்குது. நான் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக் கேமராவில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே எங்கே இருங்க, இந்த வழியாக ஏறி போனால் வந்துட்டு நம்ம கோயிலில் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்திங்க அப்படின்னா, அனுபாபி சுப்பிரமணியர் கோயில். இந்த கோயிலில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இதான் பார்த்திங்க அப்படின்னா, கோயிலோட லொக்கேஷன். கொஞ்சம் நம்ம ஒரு 500 படிகள் என்னமோ ஏறி போகிற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்திங்க அப்படின்னா, நல்லா ஒரு மலை தொடர்ச்சி. இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆர்க் மாதிரி கொடுத்துருக்கோம், ஆர்க் மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பசங்க அப்படிலாம் வந்து சும்மா நின்று பேசிட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. நண்பர்களே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே விசாரித்ததில் வந்துட்டு இங்கே நிறையா யானைகள்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்களா, கேட் பூட்டியிருக்காங்க. நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இது வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படி வழியாக தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அது க்ளீன் பண்ணாததுனால இப்படி பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப இப்போ செடிகள்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி டர்ட்டி ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ யானையோட கழிவுகள்லாம் இங்கே இருக்குது. இது யானை வந்துட்டு போனதுக்கான தடம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயில். பின்னாடி அந்த ஆர்க் இருக்குது பார்த்திங்களா, அது வழியாக தான் நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, கோயிலுக்கு நம்ம என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அகத்தியர் ஆசிரமம் இருக்குது. ஸோ அந்த ஆசிரமத்துக்குள்ளே எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா, அந்த அகத்தியர் ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கோல்டு பிளேட்டட் மாதிரி கொடுத்த ஒரு தூண்கள்னால் ரெண்டு சிலை இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியே ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. அது என்ன போஸ்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 18 சித்தர்களை பற்றி நம்ம போஸ்டர் தான் இது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இந்த வந்துட்டு சுற்றி எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ்னால் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, யானைகள் பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த போஸ்டரில் என்ன போட்டிருக்கு, தினசரி நித்திய பூஜை இங்கே நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. காலை 11 மணி, அப்புறம் இரவு 7 மணிக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நண்பர்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்தனையும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அகத்தியரோட சிலை வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா, அழகாக நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சிவபுராணத்தோட ஃபஸ்ட் லைன் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம க்ளோஸ்அப்பில் போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அகத்தியர். தமிழுக்காக நிறையா பண்ணுடைய ஆற்றியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி ஹிஸ்ட்ரி எனக்கு நிறையா தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சில்வரில் கிரீடம்லாம் வச்சு
பின்னாடி தங்கத்தில் அந்த இது ஏதோ சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டேன். அப்படி இந்த இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு விநாயகரோட சிலை வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தவத்திரு காட்டு சுவாமிகள் அப்படின்னு இங்கே வாழ்ந்த ஒரு சித்தரோட ஜீவசமாதி வச்சுருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசும்போது நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சைடு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சித்தர்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாழ்ந்த சித்தர்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா சித்தர்களோட ஃபோட்டோஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே நம்ம ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 18 சித்தர்களோட சிலைகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திருமூலர், போகர், கொங்கணர், கருவூரர், சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு 18 சித்தர்கள் இருந்தாங்க. அவங்களோட சிலைகள் எல்லாமே, அவங்களோட ஆயுட்காலம் எங்கே, அப்புறம் அவங்களோட ஸ்ரீ ஜீவசமாதியெலாம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக போட்டு ஒரு கோல்டு பிளேட்டட் இதில் வந்துட்டு செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சித்தர் அப்படிங்கிற மாதிரி பதிச்சிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இங்கே இருக்கவங்க ஒருத்தர்கிட்ட பேசுவோம். ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு சுவாமிகள் இருக்கார். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஆசிரமத்தை வந்துட்டு நம்மளுக்காக நடத்திட்டுருக்காரு. ஸோ இவர்கிட்ட இந்த இங்கே எந்த மாதிரி சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து ரிஷிகள் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே. இங்கே வந்து மிகப்பெரிய சக்திகள் இருக்குது. மேலே அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயில், பாலை அடிவாரத்தில் பல வருஷங்களுக்கு முன்பு இது வந்து மடமாக இருந்த இடத்துல சுவாமி அவர்கள் தவத்திரு காட்டு சுவாமிகளுக்கு அகஸ்திய பெருமான் காட்சி அளித்த இடம். இங்கே வந்து அகஸ்திய பெருமானை வழிபட்டு ஒரு 75-80 ஆண்டுகளாக வழிபாடுகள் செய்து வருகின்றோம். இங்கே வந்து காட்டு சுவாமிகள் ஜீவ ஐக்கிய நிலை சமாதியாகி இங்கே சித்தர்களுடைய நடமாட்டம் அடிக்கடி இருக்குது. பௌர்ணமி நாளில் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பரிபூர்ண அனுகிரகமெல்லாம் இங்கே கிடைக்கும். திருமண தடை இருப்போருக்கு திருமண தடை நீங்கள், குழந்தை பாக்கியம் இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோயினால் இருக்கிறவங்க நோய்கள்லாம் விளங்கு. இங்கே வந்து அகஸ்தியர் பெருமான், 18 சித்தர்கள், தவத்திரு காட்டு சுவாமிகளுடைய ஜீவ ஐக்கிய நிலை சமாதி, சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் இங்கே தரிசனம் பண்ண இடங்கள். பின்னால் பலவிதமான அற்புதமான சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பௌர்ணமி நாள் இங்கே வந்து அகத்தியர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரிங்க சுவாமி, இங்கே இந்த ஃபோட்டோலாம் இருக்கவங்க யாருங்க? ஃபோட்டோவில் இருக்கிற காட்டு சுவாமிகள், காட்டு சுவாமியோட சீட குமார சுவாமிகள், நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபோட்டோவில் இருப்போம். அதுபோக நிறைய சாந்தானந்த சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள், மகான் கோடி சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார், அப்புறம் பலவித மகான்கள் எல்லாம் இங்கே வந்து அகஸ்தியர் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. சரிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவாமி வந்துட்டு ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்தாரு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கவர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூட பேசினவர், இவர் தான் பார்த்திங்கன்னா குமார சுவாமிகள். ஸோ இவர் வந்துட்டு நம்ம காட்டு சுவாமிகளோட சித்தர். நண்பர்களே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு காட்டு சுவாமி சித்தர்களோட ஜீவசமாதிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஜீவசமாதி உள்ளே போய் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் ஜீவசமாதியை பார்ப்போம். நண்பர்களே, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காட்டு சுவாமி சித்தர்களோட ஜீவசமாதி. இவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகஸ்தியர் வந்துட்டு காட்சி அளித்ததாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு மடம் இருந்ததாக முன்னாடி. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்காக ஆசிரமம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குமா. ஸோ இங்கே வந்துட்டு சித்தர் நடமாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அங்கே போய் அனுபாவி சுப்பிரமணியர் கோயிலில் தான் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அங்கே பக்கத்தில் இருந்த அகஸ்தி ஆசிரமம் அப்படிங்கிற ஆசிரமத்தை வந்துட்டு ஒரு பிளாகாக உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அடுத்த டைம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் போவேன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.